வீடியோ மூலமா உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போறோம் அப்படினா நம்ம நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிக்கும் கல்ஃப் கண்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிருப்போம். சோ ஜாப்க்காக இன்டர்வியூக்காக போயிருப்போம். சோ ஜேஜே நிறைய கூட்டம் இருக்கும் கிளையண்ட் இன்டர்வியூ அப்படிங்கற பேர்ல. சோ அங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சிக்காம அங்க போகாதீங்க. தயவுசெய்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நாளைக்கு இதோட ஒரு பெஸ்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லிக்குள்ள தடை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். வெல்கம் டு ஹரிடேக் சேனல் நாரி. தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்க வீடியோஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட். நம்ம சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளேருந்து இன்டர்வியூ எல்லாம் நடத்துறாங்க. ஸோ எந்த டேட்டில் எந்த கம்பெனியில் என்ன சேலரியில் என்ன ஜாப் ரூலில் எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளாம் ஃபாரின் ஜாப்லாம் அப்ளை பண்ணு வச்சுக்கோங்களா ஒரு இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு ஸோ அந்த இன்டர்வியூவில் நம்ம செலக்ஷன் ஆகணும் அப்படின்னா ஓகே அப்படி இல்லாட்டி நம்ம ரிட்டன் வந்திருப்போம். பட் இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல ஜாப் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களால் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கிளைண்ட் இன்டர்வியூ நடக்கும். ஸோ கிளைண்ட் இன்டர்வியூ அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் அங்கே உள்ள எம்டிஓ இல்லை அந்த கம்பெனி சார்ந்த ஏதாவது ஒரு மேனேஜர் சூப்பர்வைசர் யாரோ ஒருத்தவங்க இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஸோ ஒரு இடத்துல செக்ரிகேட் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தி ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்த்து ஸோ இந்த என்னென்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களுக்கு என்ன ஜாப் ரோல் இருக்குன்ற விஷயம் டேரெக்டாக எடுக்கிறது. ஸோ இந்த இன்டர்வியூக்கெலாம் போய் நம்ம அப்ளை பண்ணுறப்போ நிறைய ஒரு நியூஸ் பேப்பர்லையோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லையோ ஸோ இந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குதுன்னு தெரிஞ்சு போய் நம்ம அப்ளை பண்ணுறப்போ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா காலையில் நம்ம சீக்கிரமே போயிடுவோம். சர்டிஃபிகேட் காப்பி ஜெராக்ஸ் காப்பிலாம் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் உங்களோட பயோடேட்டஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு ஊரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடறது பிஃபோர் உங்களை வந்து பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருவாங்க. உங்கள் பாஸ்போர்ட் காப்பி வாங்கி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் இன்டர்வியூ நடக்குது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் நிற்கும் போது நீங்கள் ஒரு ஒரு பர்சனாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்கள்ட்ட நீங்கள் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அதுக்கப்புறம் வெளில வந்துருவீங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டா ஓகே அப்படி ஆகாத அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி நீங்கள் வீட்டுக்கு போகாமல் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. ஏற்கனவே இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட அவங்க உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க என்ன சேலரி போதுமானு கேட்டாங்களா இதுக்கு முடிவு உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டாங்களா ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்களா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலுமே அந்த இன்டர்வியூ நடக்கக்கூடிய இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிடாமல் அந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அங்கே நடக்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மைண்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலுமே சரி உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பிரச்சனை சொல்லுவாங்க. ஒரு சில டிராவல்ஸ் கிட்டையும் ஒரு சில புரோக்கர் கிட்டையும் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் காப்பியெல்லாம் கொடுத்து ஜாப்லாம் அப்ளை பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் போடுங்க. மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் அந்த காப்பியை நம்ம கம்பெனிக்கு அனுப்பணும். கம்பெனி உள்ளவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் கம்பெனியில் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரியான திருட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட் இருக்கோ இல்லையோ உங்களை மெடிக்கல் போட விட்டுட்டு அந்த மெடிக்கல் போடுற சார்ஜஸில் தான் இந்த ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வேண்டாம் ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 3000 வச்சுக்கோங்க. அப்போ 100 பேர் × 3000 ஸோ எவ்வளோ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ லாபம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பணம் தான் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா அவங்க வேலைக்கு அனுப்பினாலும் சரி அனுப்பினாலும் சரி இந்த மெடிக்கல் போடுற விஷயத்தை வச்சு அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும். ஸோ மெடிக்கல் தானே போகிற 3000 ரூபா கம்பெனி தானே கட்டப்படுறாங்கன்னு பார்த்தா மெடிக்கல் போடுறதுல அந்த மெடிக்கல் கம்பெனி வச்சிருக்காங்க பார்த்திங்களா அந்த மெடிக்கல் சென்டர் ஸோ அவங்களுக்கு பாதியும் இந்த ட்ராவல் ப்ரோக்கர் உள்ளவங்களுக்கு பாதியும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் இப்படி பண்ணல ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது கரெக்டான கம்பெனிக்கு தான் போகிறீங்களா அவங்க என்ன கம்பெனி அந்த கம்பெனியில் ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க விசா ஸ்டேட்டஸ்லாம் எப்படி இருக்குது பேப்பர்ஸ்லாம் கொடுத்தா எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அட்வான்ஸாக பணம் கேட்குறாங்களா இல்லை அட்வான்ஸாக பணம் கேட்காமல் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் கேட்குறாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்டான நிறைய ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் பாயிண்ட் தான். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கிளவராக இருந்தால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தால் மட்டும்தான் ட்ராவல்ஸ் ப்ரோக்கர்கிட்டலாம் ஒரு சில பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறாமல் உங்களால் தப்பிக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு நாலேஜபிளான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதோட பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள தட்டை எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். ஹரிடேக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. பார்த்தா நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.